வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. 2019 ஆண்டு நடந்த அத்திவரதர் வைபவத்திற்கும் தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடியாக நடத்தி வரும் சோதனைக்கும் என்ன தொடர்பு? வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டு உண்மையா? அத்திகிரி வரதனே போற்றி போற்றி, தேவாதிராஜனே போற்றி போற்றி, பேரருளாளனே போற்றி போற்றி. 2019 ஆண்டு நடந்த அத்திவரதர் வைபவத்தில் உலகம் முழுவதிலும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 40 நாட்கள் நடந்த இந்த வைபவத்திற்கும் தற்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடக்கும் வருமான வரி சோதனைக்கும் என்ன தொடர்பு? காஞ்சிபுரம் பச்சைப்பா சில்ஸ் உரிமையாளர், பக்தர்கள் அனைவரும் பொதுமக்களும் திரளாக வந்திருந்து வரதரின் அருளாசி பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். காஞ்சிபுரத்தின் பிரபல துணிக்கடையான பச்சையப்பா சில்க்ஸ், செங்கல்வராயன் சில்க்ஸ், எஸ்கேபி நிதி நிறுவனங்கள் தொடர்புடைய 30 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். பச்சையப்பா சில்க்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் கணேஷின் வீடு, கடைகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். அதேபோல் டி செங்கல்வராயன் சில்க்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் மோகன்ராஜின் வீடு மற்றும் கடைகளில் வருமான வரித்துறையினர் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் எஸ்கேபி சீனிவாசன் மற்றும் அவரது குடும்பத்தினர் நடத்தி வரும் எஸ்கேபி நிதி நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடந்து வருகிறது. வருமான வரித்துறையினரின் திடீர் சோதனையில் சிக்கியுள்ள எஸ்கேபி சீனிவாசன் திமுகவின் பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறார். வேலூர், சென்னையில் உள்ள பச்சையப்பா சில்க்ஸ் நிறுவனத்தின் கிளை அலுவலகங்களில் 20-க்கும் அதிகமான அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்படி மொத்தம் 30-க்கும் மேற்பட்ட இடங்களில் 100-க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அத்திவரதர் வைபவத்தையொட்டி 40 நாட்களில் மட்டும் சுமார் 300 கோடி ரூபாய் அளவுக்கு துணி விற்பனையாகி உள்ளதாகவும், ஆனால் முறையாக வருவாய் காட்டப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஆர்டிஐயின் கீழ் பெறப்பட்ட தரவுகளின்படி கோவில் நிர்வாகம், மாவட்ட ஆட்சியரகம் விஐபி பிவிஐபி பாஸ்களை அச்சிட்டு விற்பனை செய்யவில்லை. ஆனால் சட்டவிரோத கும்பல் ஒன்று விஐபி பிவிஐபி டிக்கெட்டுகளை அச்சடித்து விற்பனை செய்து அதிலும் ஒரு பெரிய தொகை ஈட்டப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வெளியூர் பக்தர்களிடம் பேக்கேஜ் பேசி அவர்களிடமும் மோசடி செய்து பெரிய தொகையை சிலர் சம்பாதித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. வெளியூரிலிருந்து வரும் பக்தர்களுக்கு 50,000 ரூபாய் மதிப்புள்ள பட்டுச் சேலைகள் பரிசு என்றெல்லாம் கவர்ந்தெழுக்கும் ஆஃபர்களை கொடுத்து மோசடி செய்ததாகவும் கூறப்படுகிறது. வருமான வரித்துறை சோதனையில் கணக்கில் காட்டப்படாத வருவாய் கண்டுபிடிக்கப்படுமா? கருப்பு பணம் ஒழிக்கப்படுமா? அத்திவரதர் பெயரை சொல்லி மோசடி செய்தவர்கள் சிக்குவார்களா?